வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டிடி கிச்சன். நம்ம டிடி கிச்சனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம ஈஸியாக 5 மினிட்ஸில் எப்படி 3 மினிட்ஸில் 5 மினிட்ஸ் கூட எனக்கு தேவையில்லை, 3 மினிட்ஸில் எப்படி இட்லி சாம்பார் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு 3 மினிட்ஸில் வச்சிடலாம் இந்த தக்காளி குழம்பை. வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாம் சீக்கிரமாக வச்சிடலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஒரு ஜார் எடுத்துக்கலாம், ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜாரில் 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். அதே அளவு தேங்காய் சேர்த்திக்கலாம். இப்போ நான் 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 5 தக்காளியும் பாருங்கள், இப்படி ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ நான் 3 பொருள்தான் உள்ளே போட்டிருக்கேன். இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நெகு நெகுன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கோம். அந்த கடாயில் கொஞ்சம் போல் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, நீங்கள் எல்லாம் கலந்து வச்சுருந்தா அதையே போட்டுக்குங்க. இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். 2 வரமிளகாய், கொஞ்சம் கருகாப்பிலை, இதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கட்டும், 1 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். வதங்க வதங்க இதுக்கு எதுவுமே வேண்டியதில்லை. சாம்பார் தூள் நீங்கள் வீட்டில் ஹோம்மேடாக இருக்கலாம், இல்லை கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம். நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் சேர்த்திக்கிங்க. நான் 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கிட்டேன். அது எண்ணெயில் தான் வதங்கி ஆகணும், அப்போ தான் பச்சை வாசம் போகும். இப்படி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. சாம்பார் தூள் பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ நம்ம தேங்காய், தக்காளி, கடலை 3 மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கோம். இந்த இதை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கலந்து விட்டுங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸி சாம்பார். எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் டேஸ்ட்டு பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் போல் நான் உப்பு சேர்த்திக்கிறேன். ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த திக்னஸ் இருந்தால் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். மல்லியலை இருந்தால் போடுங்க, நான் மல்லியலை போடலை. இப்போ பாருங்கள் இந்த இட்லி செஞ்சுருக்கேன். இந்த இட்லி மேலே இந்த குழம்பை நான் ரொம்ப ஊற்றிக்கலாம். ஆவி பிறக்க இட்லியும் ரெடி, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த உண்மையாக இந்த குழம்பை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா ஊறிடும். இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் நம்ம நல்லா சாப்பிட்லாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மையாக நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள். இதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள்.